அரசாங்கம் இருக்கிறதே தமிழ்நாட்டுக்கு விபத்து தான். இந்த அரசாங்கம் இருந்தால் இது மாதிரி துர்சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கதா தெரியும். அவங்க மீட்டிங் தலைவர் இப்போ நூற்றாண்டு விழா கூட்டம் போட்டாலே பாவம் யாராவது ஆக்சிடெண்ட்டில் சாவுறாங்க, இல்லை மேட்ரிக் சீட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் அராஜக அரசாங்கம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைன் தான், அதுக்கு வந்து அந்த அரசாங்கம் முடிவுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கு. இது ஆணவப்போக்கோட அவங்க கையாளுறதுனால தான் இது மாதிரி உயிர் விபத்துக்கள்லாம் ஏற்படுது. கேட்டால் எம்எல்ஏ வந்து லைசன்ஸ் இருக்குது, பட் ஹெவி லைசன்ஸ்லாம் வச்சுருந்தா லைசன்ஸ் எப்போ 20 வருஷத்துக்கு முடி ஓட்டவங்க இப்போ வண்டி எடுத்து ஓட்ட முடியுமா? அது மாதிரி இவங்க ஊழியர்களை அடக்கணுங்கிறதுக்காக புதுசாக லைசன்ஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு ஓட்ட வைக்கிறப்ப இந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் நேரில் தான் செய்யும். அதனால் அரசாங்கம் வந்து ஆணவப்போக்கை கைவிட்டுட்டு ஒழுங்காக போக்குவரத்து தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, அதிகபட்சம் ஒரு 2500 ரூபா, எல்லாத்துலேருந்து 5000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ஓட்டுக்கு போய் திருட்டுத்தனமாக 6000 ரூபா கொடுக்குற நம்ம அவங்களுக்கு ஓட்டர்கள் தான்ங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன் நேற்றே மிரட்டி தானே இருந்தார், நான் தூத்துக்குடியில் சொன்ன மிரட்டு துறையில் பேசுகிறாரு. சாதாரணமாக மிரட்டுவாங்க, அதில் கோர்ட்டோடைய ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால இன்னும் அவங்க அவங்களுக்கு அதுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைச்சிட்டு இருந்து அதை பண்ண தான் சொல்லுவாங்க. சரி, நாளைக்கு கவர்னர் உரை எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கட்டும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அரசு ஏற்கனவே அவங்க கொண்டு வரதா கோர்ட்டில் ஸ்டே ஆயிருக்குல்ல, அப்போ எப்படி கொண்டு வருவாங்க? எனக்கு வந்து சஜஷன் இல்லை, அம்மா அவங்க வாரிசுதாரர் இருந்தால் அவங்க போய் கிளைம் பண்ணட்டும் அவ்வளோதான். அவங்க கட்சி சேர உள்கட்சி வேறு தான், நம்ம போய் அதுக்கு தலை நம்ம நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். தொகுதி மக்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறப்ப அவங்க கோவப்படுவாங்க, நான் வேணால் விட்டு கொடுத்துட்டு போகலாம். அதில் அவங்களுக்கு நேற்று வந்து நான் மீடியாவில் வந்து கோரிக்கை வச்சேன், யாரும் அதை பெருசு பண்ணாதீங்க, மக்கள் வந்து எங்கள் கட்சிக்காரர்கள்லாம் வந்து அதை ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்க வேணான்னு பப்ளிக் பண்ணுறத போய் நான் போய் தான் சொல்லணும். நான் அதனால ஊரில் இல்லை, யார் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்து தானே சொல்லணும். சார், இதெல்லாம் ஒரு தகவல் தானே அறிவித்திருக்காங்கிறது, நீங்கள் ஒரு செவிவெளி செய்தி, அதுக்கெல்லாம் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.